ஜெய் சீதாராம், ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எல்லோருக்கும் ஒரு மந்திரம். மகாஸ்வாமிகளின் பக்தர் ஒருவர் அடிக்கடி காஞ்சிபுரம் மடத்திற்கு வருவார். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சந்தேகம் அவர் கேட்க சுவாமியும் விளக்கம் அளிப்பார். அன்றும் அவர் வந்தார். சுவாமிகள், இன்றைக்கு என்ன கேள்வி என விசாரித்தார். அவர் சுவாமியிடம், நம் இந்து மதத்தில் எத்தனையோ உட்பிரிவுகள் இருக்கின்றன, எத்தனையோ ஜாதியினர் உள்ளனர். அவரவரும் அவரவரின் இஷ்ட தெய்வத்தை வழிபடுகிறார்கள். ஆனால் நம் மதத்தில் உள்ள எல்லோரும் சொல்லக்கூடிய புது மந்திரம் என்று ஏதாவது இருக்கிறதா? சுவாமிகள் பதில் சொன்னார், அப்படி ஒரு மந்திரம் இருக்கிறது. அதை இந்து மதத்தின் எந்த உட்பிரிவினரும் சொல்லலாம். ஒரு பெண் ஞானி அந்த மந்திரத்தின் மகத்துவத்தை பற்றி பாடலே எழுதியிருக்கிறார். ஔவை பாட்டி தான் அந்த ஞானி. ஔவையை மிஞ்சிய ஞானி உலகத்தில் யார் உண்டு? எளிய தமிழில் எல்லோருக்கும் புரிகிறார் போல நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் எழுதிய நல்வழி என்றொரு நூல், அது பக்தி நூல் அல்ல, வாழ்வின் தத்துவங்களை விவரிக்கிற வாழ்வியல் நூல். நிலையாமை, செல்லொச்செருக்கு, பசிக்கொடுமை உள்ளிட்ட எத்தனையோ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அழகழகான நாளடி வெண்பாக்களில் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு வெண்பா, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கிறது. ஒரு பொதுவான வாழ்வியல் நூலில் சிவநாமத்தின் சிறப்பை அவர் சொல்லியிருப்பதால் இந்து மதத்தின் எல்லா பிரிவினரும் சிவாய நம என்ற மந்திரத்தை பயன்படுத்தலாம் என்கிறாது. இது பொது மந்திரம் தவிர ஓம் நமோ நாராயணாய, சரவண பவ, காயத்ரி மந்திரம், ராமநாமம் போன்ற பல மந்திரங்கள் இருக்கின்றன. அவரவர் ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி எதையும் ஜபிக்கலாம். எதை சொன்னாலும் மன ஒருமைப்பாட்டோடு பக்திபூர்வமாக சொல்ல வேண்டும், அதுதான் முக்கியம் என்ற சுவாமிகளின் வழக்கற முயற்சி ஆசீர்வதித்தார். கேள்வி கேட்டவர் மனநிறைவோடு விடைபெற்றார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய் சீதாராம்.